கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் லாட்ஜுக்கான வாடகை பாக்கி கேட்ட ஊழியரிடம் மலையாள நடிகை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நாகர்கோவிலில் மலையாள படத்திற்கான படப்பிடிப்பு நடந்து வருவதால் படக்குழுவினர் செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் லாட்ஜில் வாடகைக்கு தங்கியுள்ளனர். இவர்கள் நேற்று இரவு படப்பிடிப்பு முடிந்து அறைக்கு திரும்பிய போது படுக்கை விரிப்புகள் மாற்றப்படாமல் இருப்பதாக கூறி நடிகை மஞ்சு சவேர்கர் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதற்கு அறை வாடகை 60,000 ரூபாய் பாக்கி உள்ளதாக ஊழியர்கள் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மஞ்சு அங்கிருந்து செல்ல முயன்றுள்ளார். அவரை ஊழியர்கள் தடுத்து நிறுத்தவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். படக்குழுவினர் லாட்ஜ் வாடகை பாக்கியை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து தகராறு முடிவுக்கு வந்தது.